புகழ் கல்வி வழி வெட்டி நன்மக்கள் புன்னை நல்கொள்ளுகாட்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களுக்கு மதிமையாப்பட்ட மகாலட்சுமி கண்டி அவர்களா சிவப்பின் ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாத வாசி படிக்கிறேன் பின்ன படிக்கதான் சொல்லக்கூடிய படைப்பு துறையை கத்தாவிட பிரம்மதேவனை கிட்ட வணங்கி அவர்களா சிவன் வெள்ளை கலை எடுத்து வெள்ளை படிமூண்டு வெள்ளை கமலத்தை விட்டு இருப்பா வெள்ளை அரியாசத்தில் அரசு என்னை சரியாசன வைத்ததா என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதி அந்த களிமணி கடுமணிக்கு நேராக இருக்கும் கால் பராபரத்திலே வரும் பரத்திலே சிவம் சிவத்திலே சக்தி சக்திகளே ராமம் ராதத்திலே வந்து வெந்தவளே சதாசும் சதாசத்திலே மகேஸ்வரம் மகேஸ்வரர் ருத்ரன் ருத்ர விஷ்ணு விஷ்ணுவுடைய பிரமா பிரமாவளே ஆகாயம் ஆகாயத்திலே தெய்வம் தெய்வலே வாயு வாயுலே அப்போ அப்போவுடைய பிரதவி பிரதவி என்னும் அன்னத்திறந்த நேர மருக பட்சிகள் இப்படி படைப்பு தொழிலை கவனிப்பார் பிரமதேவர்களுக்கு திருவேண்டுமென்றாக புதுமுதலிலி ஜனகர ஜனந்தரை ஜனாதனை ஜனகுமார் சொல்லக்கூடிய நான்கு உத்தரவுகளை தொடுக்கப்பட்டார் நான்கு உத்தரவுகளும் படைப்பு தொழிலில் ஈடுபட வேண்டிய என்ற காரணத்துக்காக தாம் மறுபடியும் நாரதம் தக்கன் வசீத்தன் பிறகு இருந்து மறைசி புலசி ராங்கரசரா திருக்கூடிய புத்திரைகள் தொடிக்கப்பட்டார் என்று புத்திரர்களே நாராயணா படைப்பு தொழிலில் ஈடுபட வேண்டிய காரணத்துக்காக பூமியிலே பிறப்பாயாக சந்திர உலக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்தேன் கந்த உலக பிறந்தேன் பல இன்னல்களை அனுபவித்தேன் இப்படி பல இன்னல்களை அனுபவித்த மறுபடியும் என் நந்தியாகப்பட்ட பிரமதேவனுக்கு மகனாக படிக்கப்பட்ட வர காலத்தில் கிடைக்கிறேன் சென்றால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் உனது சிறுவான ஆயிரத்தெட்டுக்கு பிறகு என்ன அந்த கண்ணை நினைக்கிட்ட சாமி அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளை குறைந்தே தங்க கூட சாபத்தையும் பெற்றவன் நான் இந்திய கழகத்திற்கு ஒரு வழி கிடைக்கும் என நினைத்தேன் ஆனால் இந்த வனத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்கும் போது தோன்றுகிறது சரி வேண்டியது வேண்டாமையின்றி காத்தல் தொழிலை கடமையை கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனம் செல்வம் பதினாறு வழி சித்திர பதினை விட்டிருக்க மகாலட்சுமி கரவனும் நல்மணி தீவிரம் சொல்லப்பட இரவைக்கேற்ப ஏகாரணமாக உயிர்களை படைக்கும் போது எனக்கு பாட்டமாகிய சாச்சா விஷ்ணு மதுசூதன் திருமால் பெருமாள் என்னும் போன்ற காரணக்காரிய பேரில் கொண்ட நாராயணி நினைப்பதோ அல்லல் போம் வலிமினிபோம் அன்னை வைத்திருப்பதிலும் போகா திரும்பும் நல்ல குடமதிக மாமனுடை கோபுரத்தில் வைத்திருக்கும் கணபதி கைதொழுதாக்காது என்று சொல்லிக்கின்றார்கள் கணபதி வணங்கி அவர் இணங்கி யார் கழகத்தை துவங்கி ஆகுபடி இணைந்து பார்க்கலாம் நாராயணாதோ புகழ் பாடும் கீதம்
பரம்புகள் பாடும். காமம் குரோதம் உலவோ மோகம் மதம் மாற்றி சொல்லக்கூடிய அறுபது பேரரசு தமிழாதனம் சுபாதிஷ்டம் மணிபோதகமடாக தவசத்தி ஆகி என்று சொல்லப்பட்டு ஆறாதங்களை மையமாக கொண்டு அவதரித்த உமைவனை தவச்செல்வன் நெட்டிக்கணம் தொட்டுவத வெட்டி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால்மகன் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே கூடி கொண்டிருக்கிறார். இடத்திலே நமக்கு நல்ல கலம் உருவாக வேண்டும். நன்மையிலே முடிய வேண்டுமானால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பல ஐவை நிலங்கள் ஐவை நிலங்களில் இருந்து குறிஞ்சினம் குறிஞ்சினத்தை வெள்ளிமலைச்சாறு வெள்ளிமலைச்சாறு ஓடக்கூடிய நீரோ அறிவினை சுனைநீர் முறைப்படி கவனிக்கலாம். நதிகளை நல்லதொரு கழகத்திற்கு முதலில் பிரகார இடத்தை பார்க்க முடியும். நதியோரம் நாணல் கொண்டு நாட்டியமாடு மெல்ல நாட்டான சொல்ல மூன்று தெய்வங்களும் ஒருங்கே அமைந்திருக்கின்றார்கள் என்ற ரத்தம் என்றார் முகுந்தன் என்றார் ருத்ரன் காய் என்றார் காகுந்தன் மூன்று தெய்வங்களும் ஒருங்கே அமைந்திருக்கிற முருகப்பிரமாணி காவல் இந்த முறையிலே காதலை மனதிலே வைத்திருக்கின்ற வள்ளி அனைவரும் காவல் பண்ற காந்திருக்காங்க பூரா காதல் பண்றதுக்கு வந்திருக்கு காவல் பண்ற வயசாயுது அப்புறம் முதல்ல இவங்களை காவலுக்கு அனுப்பிச்சு வச்சவன் யாரு அவங்க அப்பே அவங்க அப்பன்னே கிழிச்சான் கிழிச்சாங்கிறீங்க அவங்க அப்பா தாங்க அனுப்பிச்சாரு அவன் தான் பூமியை கிழிச்சான் தினைய விதைச்சா இவங்களை அனுப்பிச்சான் அவ்வளவுதானே அர்த்தம்
இப்பவே ஆரம்பிக்குது. அண்ணன் தம்பி ஏழு பேரு எரும மாடு மாதிரி இருக்காங்க. யாராவது ஒரு ஆம்பளைங்க வந்துருப்பாரா? என்ன எரும மாடுங்கிறியா? கடைசியில உங்களுக்கு வந்து அவர் அண்ணா, நீங்க தம்பியா, மரியாதையா பேச அண்ணன்னா சொல்லி சொல்லி உங்கள்ட்ட சொல்லி கொடுத்தாரா? முதல் என்ன நடக்குதுங்கிறது அப்புறம் மொத்தம் மாணவர் எனக்கு வாத்தியாரா இருந்து நான் மாணவனா இருந்தா இந்த நாடகம் எப்படி இந்த நாரதர் வேஷம் போட்டு நான் நடிச்சிருப்பேன்? பேர் வாங்கினீங்களா? அவரை உள்ளே வைத்து நாம் வெளியிலே பேசுவது அவ்வளவு சரி கிடையாது. வரட்டும், மொத்தம் மூன்று பொங்கல், மூன்று பெண்கள், மூன்று பெண்கள், மொத்தம் மூன்று பெண்கள் இருந்தாங்களா? ஆமா. ரெண்டு பெண்ணை சுமார் பாக்குறப்ப சுமாரா இருந்தாலும் சுமார் ஒரு பெண்ணை பாக்குறப்ப அழகிய குத்துற மாதிரியே இருந்துச்சு. இனிமேல் எந்த ஆம்பளைக்கும் எந்த பெண்ணாவும் வரக்கூடாதுங்க அளவுக்கு ஒரு பொம்பளை சாமி. அட அறிவேட்ட நாய், உனக்கெல்லாம் இந்த வேஷம் தேவைதானடா? இந்த பெண்கள்லாம் என்ன அர்த்தம்? மகாலட்சுமி அர்த்தம். இந்த பெண்களை நீ பார்த்ததே கிடையாதா? மகாலட்சுமி அம்சம் நீ கண்ணால பாத்திருக்கா? ஓ முகரைக்கு குரங்கு வேஷம் போற நல்லா சிறப்பா இருக்கு. மரத்துக்கு மரம் தாவலாம் வேலையை பாரு, எனக்கு தெரியாதா? குரங்கு மரத்துக்கு மரம் தாவிட்டு மட்டும்தான் தெரியுமா? வேற என்ன செய்ய? சரி, அவரை பத்தி நம்ம வெளியில பேச கூடாது. ஆமாமா, ஒரு ஆளோட அந்த பயம் இருக்கணும். யாருக்கு? அவரை பத்தி வெளியில பேச கூடாது, பயம் இருக்கு. பேச மாட்டேன். அந்த நாயை பத்தி நான் எதுக்கு பேசுறேன்? அவரை பத்தி நான் பேசவே மாட்டேன். ஆளோட போட சொல்லுங்க தம்பி. கேக்குறல்ல பெரிய மனுஷன், என்ன இருந்தாலும் வேஷத்துக்கு மரியாதை கொடு. உன் தம்பியா இருந்தாலும் ஆளோட சோ போடு. அங்க நீ வாடு, போட முடியாது போடாமா. போட முடியாது போடாமா. போட முடியாது போடாமா. அப்படியா? அவங்க ஊருக்கு போட முடியாது போடணும். போடாங்க இருக்கா நீங்க? மாமா பப்பனு மாமா போடு மாமா. அளவு சோனு போட. எனக்கு மரியாதை கட்டு போயிரு. வேணா மொத்தம் அஞ்சு பேர் இருக்கல. ஆமா, யார கேட்டா? தம்பி யாரப்பா கேட்டா? யாரோவே பக்கத்துல சாப்பாட்டுக்கு பத்து ரூபாயோட புடிச்சிச்சு. அவனுக்கு 50 ரூபாய் 60 ரூபாய் கோவிக்கு. நான் கோவிலவாணி, கூவுற கோயிலாக இந்த பெண்மணி ஆளுங்க. சேவன பார்த்து படிக்கிறது பார்த்து நீயும் பதில் சொல்லி கேட்டே வாடா வெளியில வாடா. தம்பி வாடா, உனக்கு நாக்கு தள்ள போகுதடா. நானும் எங்கடா கோயில் பிடிக்காரங்க ரெண்டு வச்சு கோயில் பிடிக்காரங்க ரெண்டு பேரு. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க உதவியாக்கீங்க. அந்த தம்பி பரவாயில்ல, இந்த தம்பி அது. குமர கோயில் சேவலை பார்த்து படிக்கிறது பாட்டு பதில் சொல்லு கேட்டு
ஐயா, நன்றி, நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேவலோகம் ஐயா, திலோத்தமை ரம்பை ஊர்வசி மேனை சொல்லக்கூடிய தேவலோக மாதர்கள் மயங்கக்கூடிய அளவிற்கு பூமியிலே ஒரு பெண்மணியாலை இங்கே உருவாக்கி இருக்கின்ற எவ்வளவு பெரிய சிறப்பு, அழகு படைத்தவள், அருமையான பெருமைக்குரிய பெண்மணியர். திருமணத்திலே எட்டு வழி திருமணம், திருமணத்திலே எட்டு வழி திருமணம், பிரம்மம் பிரசாபத்தியம் ஆரிடம், தெய்வம் காந்திரவம், அசுரம் ராட்சசம் பைசாசம், இந்த எட்டு வழி திருமணம். இந்த எட்டு வழி திருமணத்திலே காந்திரவ மனம் சொல்லக்கூடிய கடவ மனத்தை புரிவதற்காக வள்ளி வந்திருக்கின்றால், வள்ளியை இங்கே தனிமையிலே விடுவதை விட முருகப்பிரமாணம் தெரிவிப்பது முக்கியமான விஷயம் என்பதனால், என்ன அழகு, அருமையான பெண்ணினுடைய அழகை மேலும் வர்ணித்தால் அழகனுக்கு ஒரு அழகியை. அத்திப்பண்ணர் சிவப்பா, கந்தமக சிவப்பா, ஒரு தேவலோக பெண்ண போடுக வந்தாட உன்ன கண்ட சிவப்பா. நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் நமது பகுதி அருகாமையில் உள்ள தமிழகத்தில் மிக சிறந்த நாரதர், சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் மிக சிறப்பான முறையில் நாரதராகவும் கலைஞராகவும் பணியாற்றி நமது ஊருக்கு வருகிறந்துள்ள அன்பு சகோதரர் இலக்கிய சுடர் உடப்பம்பட்டி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு கீழோளவு அம்பேத்கர் நகர் இளைஞர்களின் சார்பாகவும், ஏழுகரை பங்காளிகளின் சார்பாகவும் பொன்னாடை ஊர்த்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகின்றோம். எனக்கு
மாலை அணிவித்து பொன்னாடை ஊர்த்தி பெருமையை சேர்த்து கீழவுடுவை சேர்ந்த அம்பேத்கர் நகர் அருமைக்குரிய உள்ளங்களுக்கும் ஏழுகரை பங்காளிகள் அனைவருக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ரஷ்ய பெருமக்களுக்கும் எனது சார்பிலும் கலை குடும்பத்தார்கள் சார்பில் நன்றி நன்றி கருத வணக்கம். எங்களை எல்லாம் வெளிநாடு மற்றும் உள்நாடுகளில் அனைத்து இடங்களிலும் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களது யூடியூப் சேனல் உத்தகடையைச் சேர்ந்த அருமைக்குரிய அண்ணன் ட்ரிபிள் கே கண்ணன் அண்ணன் அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் அண்ணன் அவர்களுக்கும் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற சதீஷ் எங்கள் குடும்பத்தில் ஒரு தம்பி அவர்களுக்கும் நன்றி நன்றி அது வணக்கம். அதோடு இன்னும் எங்களது குடும்பத்தின் ஒருவர் அவர் தான் சிங்கப்பூரில் இருந்து கொண்டிருக்கின்றார் திருவேளன்குடி கண்டெடுத்த சுபா தங்கராஜ் அவர்களுக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பும் கலை குடும்பத்தின் சார்பும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இப்போ என்னை விட ரொம்ப அழகாக பேசி எனக்கு நல்லா பொன்னாடை போர்த்தி பெருமையை சேர்த்து விழா அதாவது எனக்கு மாலை போட்டுருக்காது எனக்கு கூட இவ்வளவு அழகாக பேச்சு வர திக்கிற ஒரு சில இடங்கள்ல ஆனால் திக்காம எவ்வளோ அழகாக பேசி போயிருக்காரு முதல்ல அந்த அண்ணனுக்கு நன்றி வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அவர்தான் எங்கள் வீட்டு பிள்ளை இங்கே கீழவுளவைச் சேர்ந்த அண்ணன் ஏ எஸ் மணியண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி அந்த வணக்கம். அதனாலதான் நாடக அனுபவம் உள்ள ஒரு அடிவரிக்கு கண்டிப்பா தேவன் நிறைய அவரெல்லாம் பெரிய பெரிய மலைகளை கண்டவங்க நிறைய கடல் கண்டவர்கள் அவர்களுடைய இந்த ஒளிபெருக்கிலே என் பாடுவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய நன்றி அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான இசையமைப்பு இந்த நடிகர்களை போட்டால்தான் இப்படி இசையமைப்பாளர் போட்டால்தான் அந்த நாடகம் சிறப்பாக இருக்கும் என்று அழகான இசையமைப்பாளர்களை போட்டிருக்கின்றாங்க இங்கே அழகேசன் அழகு சந்திரன் மாப்பிள்ள அவங்க பேர் என்ன மாப்பிள்ள ஆமா அந்த சரவட்டி அருமை அருகாமையிலே உள்ள சரவள்ளி வட்டி அருகாமையில் இல்ல சூர்யா மாப்பிள்ளை அவர் நீலகண்டன் அவர்களுக்கும் மற்றும் அந்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கதாப்படியை தொடங்குகிறேன். சரி காலதாமதம் காரியக்கர் என்பார்களே அதுபோல நம்மளுக்கு காலதாமதம்லாம் ஒன்றும் நடக்கவில்லை இருந்தாலும் கூட வந்திருக்கக்கூடிய காவலர் எப்படிப்பட்ட காவலர் என்பதை நாம் சிறப்பாக இங்கே கவனிக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா ஒரு வண்டி இலக்கிடனால ரெண்டு மாடு சரியா இருக்கணும் அப்பதான் வண்டி சரியான இலக்குக்கு போகும். ஒரு மாடு ஒரு பக்கம் எடுத்து இன்னொரு மாடு ஒரு பக்கம் எடுத்துன்னா வண்டி இலக்கை அடைவதற்கு ஒரு ஏறு கூட்டி ஒழுகணும்னா ரெண்டு மாடு சரியா இருக்கும். ஒரு மாடு ஒரு பக்கம் எடுத்துக்கிச்சுன்னா விழுந்து படுத்துக்கிச்சுன்னா அந்த மாட்டை என்ன செய்வாங்க தாருமா குத்துன்னு குத்தி கிளப்பினாச்சு அதை ஒழுகாம விட மாட்டாங்க. அப்படி மாடு என்ன அட்டன் காச்சாலும் நம்மளை சந்திக்கிற மாடு எந்த மாடுன்னு பாக்கலாம் எரும மாடா வண்டி ஓட விட்டு ஒன்று பிரிந்தா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு ஒட்டுமையாரிந்தோ மாறும் ஒன்று விட்டு ஒன்று பிரிந்தா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி கொள்ளையில்
பொருள் மாறுகிறது. மதுரை என்பதிலே பாண்டிய நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு. என்ன பிரச்சனை? என்ன அப்படின்னா, கல்வனை கொண்டு வா என்று சொல்கிறார் பாண்டிய நெடுஞ்செழியன். அது உங்க காதுக்கு கொண்டு வா என்று கேட்டு விட்டது போல இருக்குது. கொண்டு வா என்றால் கொண்டு வருவது, கொண்டு வா என்றால் கொலை செய்வது. கொண்டு விட்டான், பார்த்தான், கோவலனை கொண்டு விட்டாங்க. கண்ணகி போய் பார்த்தால், கண்ணகி பார்க்கின்றால், ஆஹா, எந்த நடந்த எது நடந்தாலும் நீதி தவறாம நடக்கக்கூடிய இந்த மதுரை என்பதிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் பொழுது எது நியதி எது அநியதி என்று தெரியாமல் என் கணவனை கொன்று விட்டார்களே. மதுரை இருக்கின்ற தீயவர்கள் அழிந்தார்கள். மன்னன் சிவி கெட்டப்படுகிறது சொன்னது நமது தவறா, கேட்டது அவர்கள் தவறா? எதுவாயினும் நமது நாட்டிலே நமது ஆட்சியில் நடந்திருக்கிறது. இனிமேல் நாம் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சிம்மாசனத்தில் இருந்தபடிய செத்தான் பாண்டிய நெடுஞ்சி. அப்படி சொல்லுங்க. அவன் மானஸ்தன் செத்தான். சொல்லுங்க. நாரதர் ஏதோ விஷயம் சொல்ல போறாரு, இந்த பரதேசி நாயகியா வந்து நிக்கிறேன் அப்படின்னு அவரை யாரும் பேசிட கூடாது. எனக்கு நம்ம முக்கியம் இல்ல, அவர்தான் முக்கியம். சரி, அந்த திருட்டு நாயிலே வந்து நிக்கிறேன், இவர் ஏயா தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னு என்ன யாரும் குறை சொல்லிடக்கூடாது. சரி, நாரதர் ஏதோ முக்கியமான கருத்தை சொல்ல சொல்லிட்டு போட்டுமியா அப்படி இருக்கல, இந்த வெங்காயம் இந்த விளக்கெண்ணை எதுக்கு நிக்கிறேன் அப்படின்னு அவரை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. வெங்காயம் விளக்கெண்ணெய் அவரை பேசும்போது மட்டும் வெங்காயம் விளக்கெண்ணெய் இந்த பரதேசி நாயி இப்படி எல்லாம் நீங்க பேசலாம். நாரதரு நாரதர் மட்டும் உங்களை சொல்லும் போது மட்டும் உயர்வா பேசுறீங்க, அவ்வளவு இலக்காரமா போச்சா? சரி, கணவன் செத்து போயிட்டான், கணவன் இல்லாத உலகிலே நாம் எதுக்கு உயிரோடு இருக்கும் சொல்லி கோப்பரன் தேவி உடன்கட்டை ஏறினார். அவ மானஸ்தி செத்தா சாஞ்சிக்காரி என்ன இந்த பிள்ளைய ஜாக வைக்க பாக்குறீங்களா? உள்ள இருக்குதான்னு பாக்குறேன். அதுவும் ரெடியா இருக்கா? இருக்கட்டும், வந்து கொண்டே இருக்கிறார். இவர் யார், எதற்கா வருகிறார் என்பதை சற்று யோசித்து கொஞ்சம் பார்த்துதான் பேசணும். ஆமா ஆமா, அந்த அளவுல ஒரு பேச்சாளிங்கிறது எனக்கு தெரியும். அதனால சந்திப்போம், நம்மளால முடிஞ்ச மட்டும் சமாளிப்போம். சமாளிக்க முடியலையா? உள்ள போக வேண்டியதான். கால்ல அப்படி இல்ல, உள்ள போக வேண்டிய சமாளிக்க முடியல. உடனே காலில் தூக்கி போட்டு மிதிச்சிட வேண்டியதான். என்ன சொல்லு, தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களா?